வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னால் வந்து எப்படி வந்து ஒரு விக்கி பக்கத்தை திறந்து அதில் நம்ம சில நம்மளை பற்றி நம்மளுடைய கல்லூரி பெயர் என்ன கட்டுரை அப்படிங்கிறத எழுதுறத பார்த்தோம். இப்போ மணல் தொட்டியில் நீங்கள் சில பேர் தான் இணைச்சிருக்கீங்க. அதை மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா முதல்ல இந்த பக்கம் உங்கள் பக்கத்துக்கு போகணும். எடுத்துக்காட்டால் உங்கள் பக்கம் வந்து இதுன்னு வச்சுக்கிங்களேன், கணக்குள்ளே போன பிறகு மேலே இருக்கும் மணல் தொட்டின்னு. உங்கள் பேருக்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் மண் இப்படி அழுத்துனீங்கன்னா உங்கள் உங்கள் பேர் உள்ள உங்கள் பேர் அதுக்கப்புறம் மணல் தொட்டிங்கிற சொல் வரும். இது வந்து மற்றவங்களுடைய பெயர்னால் அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். சரிங்களா? சரி, இதை அப்படியே ஒரு படி எடுத்துக்கோங்க. நகல் மக நகல்ங்கிறது தமிழ் கிடையாது, படி எடுத்தல். சரிங்களா? இதை படி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இணைப்பு நான் அந்த யூடியூப்போட அந்த இதுலேயே கீழே கொடுக்குறேன். அந்த இந்த இணைப்பை அதில் போங்க. போயிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரைகள்னு இருக்கும், இதை அழுத்துங்க இப்படி. சரிங்களா? இப்படி வந்த பிறகு இந்த இடத்துல உங்களுடைய சுட்டியை கர்சர் வச்சுட்டு வச்சிங்கன்னா அமிஞ்சு அமிஞ்சு வரும். ஹேஷ் போடுங்க. ஹேஷ் எதுக்குன்னா வரிசையின் தானாக போடுறதுக்கு. அப்புறம் அதை ஒட்டிக்கிடுங்க. ஒட்டிக்கிட்டுங்களா? கொஞ்சம் நான் பெருசாக காமிக்கிறேன். சரி, பெருசாக காட்டிட்டேன். அங்கே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சில பேர் அலைபேசியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த இடத்துல கர்சரை வைங்க. அஞ்சு அஞ்சு பேர் தான் பார்க்க முன்னால். அப்புறம் ஷிஃப்ட் அழுத்திக்கிங்க. அழுத்திக்கிட்டு தொட்டிக்கிட்ட போய் தொட்டிங்கிற கடைசி எழுத்துக்கிட்ட போய் இப்படி அழுத்துங்க. இப்படி அது வந்து தெரிவாயிடும், செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சங்கிலி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை அழுத்துங்க. அழுத்திட்டு இது விக்கிபீடியான்னு சொல்லுது உங்களுக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோன்னா முடிஞ்சதுன்னு அழுத்துங்க. அழுத்திட்டு மாற்றங்களை பதிப்பிடுங்கிறத அழுத்துங்க. இப்போ அது கட்டுரைகள்ங்கிறத திறந்துருக்கிறதுனால கட்டுரைகள்னு இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏற்கனவே படி எடுத்தீங்களோ அதை ஒட்டுங்க. ஒரு முறை ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா மேலேயே பாருங்கள், சேவ்னு இருக்குது. அதாவது மாற்றங்களை பதிப்பிடுங்க. ஆங்கிலத்தில் பப்ளிஷ்னு எழுதியிருப்பாங்க, அதனால் இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இப்படி ஒட்டிக்கிட்டிங்கன்னா நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. மூர்த்தி வந்து உங்களுக்கு மிக சிறந்த பங்களிப்பு மாற்றங்கள்லாம் செஞ்சு தருவார். அதை புரிஞ்சிக்கங்க. நீங்கள் சில சில முயற்சி எடுங்க. இங்கே பாருங்கள், பரவாயில்ல. யார் இது? கீர்த்தி மலர். அவங்க இடத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ முனைப்பாக செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும். நம்ம மொழிக்காக நம்ம தான் செய்யணும். நம்ம கல்லூரிக்காக நம்ம தான் உழைக்கணும். இப்போ இந்த என்ன சொல்கிறது, எல்லா துறையிலுமே வந்து பெண்களோட ஈடுபாடு வலிமை ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கள பின்னால் தள்ளி விட்டுடுறாங்க. அது வந்து அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. ஒரு தோழனா உங்களுக்கு நான் தோள் கொடுப்ப அணியமாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், பங்களிப்போம். வணக்கம்.